ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பூஜை டிப்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா, இது எது பண்ணணும், இது எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு நிறையா இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் பூஜைக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா, ஒரு சில கற்பூரம் சீக்கிரத்திலேயே கரைஞ்சிரும். இந்த மாதிரி கற்பூரம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கரையாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 குருமிளகு நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்படியே நம்ம மூடி வைக்கிறதுனால இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கரையாது. அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் விளக்கேற்றும் போது அது கூட நம்ம கிராம்பு சேர்த்து ஏற்றுறதுனால ரொம்பவே நல்லது. நம்ம அந்த மாதிரி விளக்கில் சேர்த்துலன்னா இந்த மாதிரி நம்ம ஆயில் எப்போவும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சாமிக்கு விளக்கேற்றுறதுக்காக, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 4-5 கிராம்பு இது சேர்த்துட்டு நீங்கள் இந்த ஆயில் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றுறதுனால வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பச்சைக்கற்பூரம் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த பச்சைக்கற்பூரத்தை நம்ம எப்போவும் பூஜை அறையில் வைக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பச்சைக்கற்பூரத்தை பூஜை அறையில் எப்போவும் வச்சுட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் இல்லாமல் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் எப்போவும் ஒரு விளக்கு மட்டுமே வச்சுருக்க மாட்டோம். 3, 5, 7 இந்த மாதிரி நிறையா விளக்கு வச்சுருக்கலாம். நம்ம இந்த மாதிரி பற்ற வச்சதுக்கப்புறமா தீக்குச்சியில் இருக்க அந்த தீ அணைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த விளக்கு பற்ற வைக்கிறதுக்காக அதே குச்சியை யூஸ் பண்ணி நம்ம அந்த விளக்குலேயே தீ பற்றி நம்ம இன்னொரு விளக்கு நம்ம பற்றுவோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது அணைஞ்சிருச்சுன்னா நம்ம இன்னொரு புதுசான ஒரு தீக்குச்சியை எடுத்து தான் நம்ம பற்ற வைக்கணும். அப்படி இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விளக்கு எல்லா பூஜா ஷாப்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு விளக்கு நம்ம வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம எல்லா விளக்கையும் பற்ற வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அகர்பத்தி ஊதுபத்தி நம்ம பற்றுறதும் பார்த்திங்கன்னா, நம்ம பூஜையில் சாமிக்காக நம்ம வச்சுருக்க அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தனியாக விளக்கு வச்சு நம்ம விளக்கேற்றுறதாகட்டும், இந்த கற்பூரம் ஏற்றுறதாகட்டும், இந்த அகர்பத்தி ஏற்றுறதாகட்டும், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம இதுக்காக ஒரு கார்த்திகை விளக்கு துணை விளக்காக வச்சு யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. தேங்க்யூ.